புனித மத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றை விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடி செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற இறைவார்த்தை ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற இறைவார்த்தை என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே பாருங்கள் இங்கே இரண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று ஒரு புதையல் மற்றொன்று இந்த மனிதன் இருக்கிற அந்த வீடு வாசல் சொத்துக்கள் இந்த புதையலையும் இந்த மனிதனுடைய உடைமைகளையும் ஒப்பிடுகிற பொழுது இந்த புதையல் விலை மதிப்பில்லாத ஒன்றாக இருக்கிறது பல கோடி கோடிகளுக்கு உரிய ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு சொத்தாக ஒரு பொருளாக இருக்கிறது அந்த புதையல் அப்பொழுது எந்த மனிதனை நீங்கள் எடுத்து கொண்டாலும் அந்த மனிதன் என்ன செய்வான் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த புதையலை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அந்த புதையலை எப்படியாவது அவன் பெற்று விடுவான் இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு குறிக்கிறார் இந்த புதையல் என்பது எது என்பதை இன்றைக்கு ஆண்டவர் அதை விண்ணரசிற்கு ஒப்பிடுகிறார் பாருங்கள் இந்த புதையல் என்கிற இந்த விண்ணரசை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஓமை வழியாக நமக்கு ஆண்டவர் எடுத்துரைக்கிறார் அந்த புதையலை அவன் பெறுவதற்காக அந்த விலை மதிப்பில்லாத அந்த புதையலை அவன் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்கிறான் தன்னிடம் இருக்கிற எல்லா உடைமைகளையும் அவன் விற்றுவிட்டு அந்த அதை கொண்டு அந்த புதையலை அவன் அவன் வாங்குகிறான் என் அன்பானவர்களை இந்த விண்ணரசிற்குள் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இந்த புதையல் என்கிற இந்த விண்ணரசு நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் இந்த விண்ணரசிற்கு நம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த விண்ணரசிற்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அநேக காரியங்களை நம்மிடமிருந்து இருந்து விட்டுவிட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் இந்த விலை மதிப்பில்லாத இந்த உன்னதமான இந்த விண்ணரசிற்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தையும் உலகம் சார்ந்த காரியங்களையும் நாம் விட்டுவிடுகிற பொழுதுதான் இந்த விண்ணரசிற்குள்ளே நாம் நுழைய முடியும் இந்த விண்ணரசிற்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் சார்ந்த மாயைகள் கவர்ச்சிகள் கவலைகள் வெறுப்புகள் கசப்புகள் சுயநலங்கள் தீய நாட்டங்கள் காமவெறிகள் குடிவெறி களியாட்டம் இவைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் நம்மிடமிருந்து விட்டு விடுகிறோமோ அன்றைக்குத்தான் இந்த விண்ணரசிலே நாம் நுழைய முடியும் இந்த பைபிளிலே நாம் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இந்த ஈசாக்கிற்கு இரண்டு புதல்வர்கள் இருக்கிறார்கள் ஏசா மூத்த மகன் யாக்கோபு இளைய மகன் இந்த யூத சமுதாயத்திலே இந்த தலைச்சன் பிள்ளைக்குத்தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உரிமைகளும் விசேஷமான பேர்களும் அந்த தலைச்சன் பிள்ளைக்கு இருக்கு தலைச்சன் பிள்ளைக்கென்று ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது ஒரு உரிமை இருக்கிறது தலைச்சன் பிள்ளை உரிமை என்று சொல்லி ஆனால் இந்த ஏசாவை பாருங்கள் யாக்கோபு ஒரு கிண்ணத்திலே கூழ் வைத்திருக்கிறான் இந்த கூளை பெறுவதற்காக தனக்குரிய அந்த தலைச்சன் பிள்ளைக்குரிய எல்லாம் அவன் இழந்து விடுகிறான் அதன் பின் அவன் இவ்வளவோ மனம் வருந்தினாலும் எவ்வளவோ தன் தந்தையிடம் கேட்டு பார்த்தாலும் அந்த தலைச்சன் பிள்ளைக்குரிய அந்த ஆசிர்வாதம் அவனுக்கு கிடைக்கவில்லை அவன் நாடோடியாகி போகிறான் என் அன்பானவர்கள் இப்படித்தான் இந்த விலைமதிப்பில்லாத இந்த ஒரு விண்ணரசை நாம் நோக்குவதற்கு பதிலாக இந்த உலகத்தையே நோக்கி கொண்டிருக்கிறோம் இந்த விண்ணரசில் நுழைவதற்கான அந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்வதற்கு பதிலாக இந்த உலக காரியங்களிலேயே மூழ்கி போயிருக்கிறோம் இந்த விண்ணரசை குறித்து நாம் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நமது எண்ணம் இயக்கங்களையெல்லாம் இந்த விண்ணரசின் மீது வைப்பதற்காக இந்த அழிந்து போகிற இந்த உலகத்தினுடைய பொருட்கள் மீதே நமது நோக்கங்களையும் எண்ணங்களையும் இயக்கங்களையும் கவனங்களையும் இதன் மீதே நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் இதன் மீது நமது கவனங்களை வைப்போம் என்று சொன்னால் கடவுள் மீது நாம் கவனம் வைக்க முடியாது இவைகளெல்லாம் நமக்கு தேவை நமக்கு வீடு வேண்டும் வாசல் வேண்டும் நிலம் வேண்டும் புல வேண்டும் வைக்க வேண்டும் நமது அன்பு நாம் வாங்கி இருக்கிற வீட்டின் மீது இருக்கக்கூடாது வீடு வாங்கலாம் ஆனால் நமது அன்பு கடவுளின் மீது இருக்க வேண்டும் அந்த விண்ணரசின் மீது இருக்க வேண்டும் நமது பற்று வீடு வாங்கலாம் வாசல் வாங்கலாம் ஆனால் பற்று

நாம் பார்க்க போகிற நேரம் அன்னை மரியாளையும் புனிதர்களையும் வேத சாட்சிகளையும் மறை சாட்சிகளோடு சேர்ந்து ஆண்டவரை நாம் துதிக்கிற அப்படி ஒரு 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 மகிமையான புதையல் நமக்காக காத்திருக்கிறது அவையோடு ஒப்பிடும்போது இந்த உலகத்தினுடைய பொருட்கள் எல்லாம் ஒரு சில நொடிகள் தான் என் அன்பானவர்களை கடந்து போகிற ஒன்று ஆகவே இன்றைக்கு நமக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை உங்களது கவனத்தை விண்ணரசின் மீது பதிய வையுங்கள் அந்த விண்ணரசை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் அந்த விண்ணரசை உரிமையாக்கி கொள்ளுவதற்காக இந்த உலகம் சார்ந்த இந்த மாயைகள் கவர்ச்சிகள் கசப்புகள் வெறுப்புகள் வைராக்கியங்கள் தீய நாட்டங்கள் குடிவெறிகள் களியாட்டங்கள் காமங்கள் சிற்றின்பங்கள் இவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் துறந்து ஆண்டவரை நீங்கள் நாடுங்கள் இவைகளை இழக்கிற பொழுதுதான் நீங்கள் விண்ணரசை பெற முடியும் எப்படி அவன் வீடு வாசல் எல்லாவற்றை விட்டுவிட்டு அந்த புதையலை அவன் சுதந்திரித்து கொண்டானோ அதே போல என் நீங்கள் இந்த உலகம் சார்ந்து அழிந்து போகிற இந்த உலகத்தினுடைய மாயைகள் கவர்ச்சிகளை எல்லாம் விட்டு இழந்து நீங்கள் விண்ணரசை உரிமையாக்கி கொள்ளுங்கள் என்ற அந்த அழைப்பை இன்றைக்கு நாளிலே நம் ஆண்டவர் கொடுக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் மனு மனமுருகி அந்த ஆண்டவரை நோக்கி நமது பன்றாட்டை ஏறப்படுமா நம் ஆண்டவர் சொன்னார் எல்லாவற்றிற்கு மேலாக கடவுளையும் அவரது ஆட்சிக்கு உரியவற்றையும் நாடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆகவே எந்தவித கவலையும் வேண்டாம் நம் ஆண்டவரையும் அவரது ஆட்சியையும் அவரது விண்ணரசையும் நாடுகிற பொழுது என் அன்பானவர்களே எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று சொல்லி அதை பற்றி ஒரு கவலையும் வேண்டாம் ஆகவே முதலில் நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக விண்ணரசை தேடுகிறவர்களாக இந்த நாளிலே நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம் ஆண்டவரை நோக்கி நமது மன்றாட்டை ஏறெடுப்போமா எங்கள் அன்பான ஆண்ட நேற்றும் இன்றும் இன்று மாறாய் எங்களுடைய மகா கிருபையுள்ள எங்களுடைய அன்பான தகப்பனை இந்த நாளிலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி எங்களுடைய ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களோடு கூட நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி உனது பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே அப்பா எங்களது பலவீனங்களை எல்லாம் எடுத்து உமது பலத்தினாலே எங்களை இடைக்கட்டும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் அனைத்திற்கும் மேலாக அவரது அவரையும் அவரது ஆட்சிக்கு உரியதையும் கடவுளையும் கடவுளுதே ஆட்சிக்கு உரியதையும் நாடுங்கள் மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து நான் கொடுப்பேன் என்று சொல்லியும் ஆண்டவரே இந்த உலக காரியங்களை நோக்கியே நாங்கள் ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் சாமி ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க எங்களை எழுப்பும் அப்பா உண்மையே நாங்கள் என்னாலும் நினைத்து உமது சித்தத்தையே தேடி உமக்கே முதல் இடத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவர் எங்களை மாற்றும் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஒரு நாள் விண்ணக வீட்டிற்கு வந்து நீர் சொன்னீரே அந்த புதையல் அந்த விண்ணக வீட்டிற்குள்ளாக ஒரு நாள் நாங்கள் வந்து உம்மை முகமுகமாய் தரிசிக்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் உண்மை த முகமுகமாய் தரிசிக்க இந்த உலகத்திலே நாங்கள் மாசு மருவின்றி வாழ எங்களுக்கு முதல் ஆற்றலை தாரும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவினுடைய இவடைய இணையற்றிய நாமத்திலே நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்